பிரித்தானியாவில் அமலுக்கு வரும் புதிய விசா விதி ஒரு நல்ல செய்தி. கனடாவில் குடும்பம் ஒன்றின் சராசரி செலவு $700 உயர்வு. வெள்ளம் காரணமாக சில மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை. பிரித்தானியாவில் 2024 ஜனவரியில் புதிய விசா விதி ஒன்று அமலுக்கு வரும் நிலையில் சுற்றுலா விசாவில் பிரித்தானியா பெரும் சில குறிப்பிட்ட பிரிவினருக்கு அதில் ஒரு நல்ல செய்தி அடங்கியுள்ளது. 2024 ஜனவரி 31 அன்று அமலுக்கு வரும் இவ்விதியானது சுற்றுலா விசாவில் பிரித்தானியா வந்துள்ள வெளிநாட்டவர்களில் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் பிரித்தானியாவில் பணி செய்ய அனுமதி அளிக்கும் வகையில் விசா விதிகளில் குறிப்பிடத்தக்க அளவில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. சுற்றுலா விசா வைத்திருப்போர் வாடிக்கையாளர் பணி செய்யவும் பிரித்தானியாவில் இருந்த வண்ணம் தங்கள் பணியை தொடரவும் அனுமதி அளிக்கப்பட உள்ளனர். இந்த அனுமதி வாடிக்கையாளர்களுடன் பணி செய்வோர் சில குறிப்பிட்ட அறிவியலாளர்கள் ஆராய்ச்சிகளில் ஈடுபடும் கல்வியாளர்கள் சட்டத்தரணிகள் முதலான சில குறிப்பிட்ட பிரிவினருக்கு சில நிபந்தனைகளின் பேரிலேயே வழங்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. உண்மையில் சுற்றுலா விசாவில் பிரித்தானியா வந்தும் பணி செய்யும் இந்த பிரிவினரால் பிரித்தானியாவுக்கு லாபம் ஏற்பட வேண்டும் என்பதே இந்த விதியின் உண்மையான நோக்கமாகும். பிரித்தானியாவில் வர்த்தகம் மற்றும் சுற்றுலாவை உத்வேகப்படுத்தும் நோக்கிலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மலர்ந்துள்ள புத்தாண்டில் கனடாவில் குடும்பம் ஒன்றின் சராசரி செலவு $700 உயர்வடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டிலும் நாட்டில் உணவுப் பொருட்களின் விலைகள் தொடர்ந்தும் உயர்வடையும் என தெரிவிக்கப்படுகின்றது. கனடாவின் வருடாந்த உணவு விலை அறிக்கையில் இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நாட்டில் உணவுப் பொருட்களின் விலைகள் 2.5 வீதம் முதல் 4.5 வரையில் உயர்வடையும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பேக்கரி உற்பத்திகள் மற்றும் இறைச்சி வகைகள் மற்றும் மரக்கறி வகைகள் அதிக அளவில் விலை உயர்வடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. 4 பேரை கொண்ட குடும்பம் ஒன்றின் உணவுப் பொருள் செலவுகள் சராசரியாக $700 உயர்வடையும் என கணிக்கப்பட்டுள்ளது. வெள்ளம் காரணமாக பாதுகலை மாவட்டத்துக்கு அதிகபட்ச எச்சரிக்கையான சிவப்பு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பினிஸ்டர், நோட் மற்றும் முப்தி முசேல் ஆகிய 3 மாவட்டங்களுக்கும் செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்தோடு தலைநகர் பாரிஸ், இல் து பிரான்ஸ் மாகாணம் உட்பட நாட்டின் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. படுகலை மற்றும் நோட் மாவட்டங்களில் நேற்று முதல் தொடர் மழை பெய்து வருகிறது. படுகலை மாவட்டத்தில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வீதிகள் மூடப்பட்டுள்ளன. 120 தீயணைப்பு படையினர் களத்தில் தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.